ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்காக எந்தவித ஃபேண்டஸியுமே எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலை. அப்படி என்னடா இது முக்கியமான வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாடா ஐபிஎல் 2022 சீசன் நடந்துட்டு இருக்குது. இதில் நிறைய பேர், அதாவது கிரிக்கெட் பார்க்கக்கூடிய யங்ஸ்டர் கிட்டத்தட்ட 85-90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபேண்டஸியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் ஃபேண்டஸியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். உங்களோட ஓன் விருப்பம், வின் ஆர் லாஸ், நீங்கள் தான் அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். பட் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 85-90% ஆஃப் பீப்புள்ஸ் விளையாடினாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியோட யாருமே விளையாடுறதில்ல. இதனால் நிறைய பேர் வந்து அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு ப்ரோன்னு சொல்கிறீங்க. நான் எந்தவித ஃபேண்டஸியுமே குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, இந்த ஃபேண்டஸி டஃப் ப்ரோ, அந்த ஃபேண்டஸி டஃப் ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் எந்தவித ஃபேண்டஸியுமே எதுக்குமே சலிச்சதில்லை. ஒரு ஃபேண்டஸி அவங்கவுங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாட கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் நம்மளால் ஃபேண்டஸியில் பார்க்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபேண்டஸியில் வின் பண்ணுற அமௌண்ட்டு எல்லாத்தையுமே வித் ப்ரூஃபோடையே நம்ம குரூப்பில் ஷோ பண்ணுவோம். ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நான் சொல்லியிருப்பேன் ஃபேண்டஸி ஒன்றுமே நம்மளோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ளே பண்ணுவேன்னா, ஒரு H3H அப்படி இல்லைனா ஒரு H4H கான்டெஸ்ட் விளையாடுறேன்னா எனக்கு வின்னிங்ஸ் வந்தே ஆகணுன்ற ஒரு வெறியோட தான் இருப்பேன். இதுக்காக நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஃபேண்டஸி வந்து என்னன்னா 11 சேலஞ்சஸ்னு ஒரு ஃபேண்டஸி இருக்குது. இந்த ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் அவங்க H3H ஒரு H4H கான்டெஸ்ட் விளையாடிங்கன்னா 2 வின்னர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால நமக்கு பெரிய லாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு லாஸை கவர் பண்ண முடியுது. இந்த மாதிரி என்னோட பிளான் வந்து என்னன்னா, ஓரளவுக்கு நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வளரணும், ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வந்தால் போதும்ன்ற மாதிரி தான் என்னோட பிளான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 11 சேலஞ்சஸ் விளையாடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஃபேண்டஸியை எதுக்காக விளாட்றோம்னு. அதே மாதிரி நீங்கள் ஜிஎல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரீம் லெவனில் போகலாம். பிகாஸ் அதில் தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் கம்பேர்ட் டு மற்ற ஃபேண்டஸிஸை பொறுத்த வரைக்கும். இதே போல் நீங்கள் வந்து H3H ஒரு H4H கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 4-5 கான்டெஸ்டாச்சும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வெறும் ஒரே ஒரு கான்டெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கான்டெஸ்ட்டில் லாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாஸில் போய் தான் முடியும். ஒரு டீமை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 கான்டெஸ்டாச்சும் H3H கான்டெஸ்ட்டில் போட்டிங்கன்னா அதில் மினிமம் 2 கான்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும். மோர் தேன் 3 வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல அமௌண்ட்டை நீங்கள் எஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபேண்டஸியில் நல்லாவே பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எஸ்எல்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரி நமக்கு நீட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேண்டஸியை பிக் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, குபேரா ஃபேண்டஸி எப்படி ப்ளே பண்ணுறதுன்றத பற்றி. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குபேரா ஃபேண்டஸியில் லாஸ்லையுமே என் பண்ணுறீங்க. குபேரா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நீங்கள் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு நீங்கள் 2 கான்டெஸ்ட் குபேராவில் ப்ளே பண்ண போகிறீங்க. அதாவது பேட்ஸ்மேன்ஸை வச்சு ஒரு கான்டெஸ்ட், இன்னொன்று பவுலர்ஸை வச்சு ஒரு கான்டெஸ்ட் விளையாட போகிறீங்கன்னா, அதாவது இந்த 2 கான்டெஸ்ட்டுமே நீங்கள் 58 ரூபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடைக்கும். இதை ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் ஆனீங்கனாலும் உங்களுக்கு லாஸில் தான் எண்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் என்ன கொடுப்பேன்னா, எப்பயுமே நீங்கள் பேட்ஸ்மேன்ஸை வச்சு நீங்கள் குபேரா ஃபேண்டஸி விளையாடுறீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வென் கம்பேர்ட் டு பவுலர்ஸ். பிகாஸ் ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தாலே நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகம், ஒரு பேட்ஸ்மேன் 20 ரன்ஸ் அடிக்கிற ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு டேலண்டட் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பிக் பண்ணிக்கோங்க பேட்ஸ்மேன்ஸை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் ஆல்ரவுண்டர்ஸால் பவுலிங்கும் போட முடியும் பேட்டிங்கும் பண்ண முடியுமன்றதால கண்டிப்பாக அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுலர்ஸ் மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், 575 நீங்கள் கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 575 நீங்கள் பவுலர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 200 சம்திங் கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் பேட்ஸ்மேன்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 100% இல்லைனாலும் 90% அபவ் உங்களால் ப்ராஃபிட்டோடு தான் நோக்கி போக முடியும் குபேரா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு இருக்கிற 11 சேலஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை குபேரா ஃபேண்டஸியாக இருக்கட்டும், இல்லை ட்ரீம் 11ஆக இருக்கட்டும், இந்த மூணுமே என்னோட தேவைக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடக்கூடிய இந்த 3 ஃபேண்டஸிஸாக தான் இருந்துட்டு வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாலிடான ஒரு மைண்ட் செட்டோடு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ஃபேண்டஸி நல்ல ஃபேண்டஸியாக தேர்ந்தெடுத்து உங்களால் ப்ளே பண்ண முடியும்.
ஈவன் தோ ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஃபேண்டசி, பட் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.